தந்தை மகன் துயாவியின் பெயரால் நீ நம்மாண்டவராக இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பானவர்களே, இறைவன் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைய திருப்பலியானது அமலருப்போம் மேல்நிலை பள்ளி, சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் 100 தொலைக்காட்சி இறைவனுக்கு நன்றியாகவும், சந்தியா வெளிநாட்டு பயணம் பாதுகாப்பாக அமையவும், கருத்துகள் நிறைவேறவும், உடல்நலத்துக்காகவும், ஆண்ட்ரி நடராஜன் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஸ்டெல்லா மேரி செபஸ்தியான் இறுதிய மேரி ஆண்மலை பாற்றிக்காகவும், ஹேவியர்ஸ் அன்னைக்கு நன்றியாகவும், ஹேர்வன் ரேஜ் பீட்டர் தாமஸ் எமில் இவர்படி ஆண்மலை பாற்றிக்காகவும், பேனி 5வது ஆண்டு நினைவு நாளில் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், அருட் சகோதரிகள் விவ்யா வினன்சியா உதிலியா இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், சோசை மரியநாதன் மதுரின் மரி தோம்னிக் இறைவனுக்கும் அன்னைக்கு நன்றியாகவும், கருத்துகள் நிறைவேறவும், அந்தோணி பிள்ளை கிறிஸ்டலின் இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், மேலும் சிறப்பாக இன்றைய திருப்பலியில் பங்கெடுத்துள்ள நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் இத்திருப்பலியில் நாம் அன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை நம்மை வாழ வைக்கும். நாம் கொண்டிருக்கின்ற இறை விசுவாசம் இறை நம்பிக்கை என்றும் இறை ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். எனவே நாம் கொண்டாடுகின்ற ஒவ்வொரு திருப்பலியும் இறைவன் மீது நாம் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை அதிகப்படுத்துகின்றது. எனவே திருப்பலியின் வழியாக நம்முடைய ஆழமான விசுவாசம் வழியாகவும் நம்பிக்கையின் வழியாகவும் இறைவன் நம்முடைய தேவைகளை கேட்டு அதற்கு அருள் புரிய வேண்டும் என்று சிறப்பாக திருப்பலியில் மன்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மன வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். இல்லாமல் இறைவனிடமும் இல்லாமல் இறைவனம் மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நம் முடிவில்லா வாழ்வு கழுதி செல்வாராக. ஆமென்.
ஜெபிப்புமாக இன்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் வேண்டுதலுக்கும் மேலாகவே எங்களுக்கு உமது பரிவிரக்கத்தினால் அருளுகின்ற என்பதை நினைத்து நாங்கள் மகிழ்கின்றோம். தீமை செய்வதில் அச்சம் கொள்கின்ற நல்ல மனசாட்சியும் இதையும் உம்மிடம் துணிந்து கேட்கின்ற ஆழமான விசுவாசத்தையும் எங்களுக்கு தந்தருளும். உம்மோடு துயாமையின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நூலிலிருந்து வாசகம். எனக்கு எதிராக நீங்கள் கடும் சொற்களை உதிர்த்து வந்தீர்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயினும் உமக்கு எதிராக என்ன பேசினோம் என்று கேட்கின்றீர்கள். கடவுளுக்கு ஊழியம் செய்வது வீண். அவரது திருமுறைகளை கடைபிடித்து ஒழுகுவதாலும் படைகளின் ஆண்டவர் திருமுன் மனம் வருந்தி நடந்து கொள்வதாலும் நமக்கு என்ன பயன்? இனிமேல் நாங்கள் ஆணவக்காரரே பேறு பெற்றோர் என்போம். கொடியோர் தழைத்தோங்குவது மட்டுமல்ல, கடவுளை அவர்கள் சோதித்து பார்த்தாலும் தப்பித்துக் கொள்கிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் கூறவில்லையா? அப்பொழுது ஆண்டவர் கஞ்சி நடந்தோர் ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டனர். ஆண்டவர் உன்னிப்பாக கேட்பார். ஆண்டவர் கஞ்சி நடந்து அவரது பெயரை நினைத்து வாழ்வோர்க்கென நினைவு நூல் ஒன்று அவர் திருமுன் எழுதப்பட்டது. நான் செயலாற்றும் அந்நாளில் அவர்கள் எனது தனிப்பெரும் சொத்தாக இருப்பார்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஒரு தந்தை தமக்கு பணிவிடை செய்யும் மகன் மீது கருணை காட்டுவது போல் நான் அவர்கள் மீது கருணை காட்டுவேன். அப்பொழுது நீங்கள் நேர்மையானோருக்கும் கொடியோருக்கும் கடவுளுக்கு ஊழியம் செய்வோருக்கும் அவருக்கு ஊழியம் செய்தோருக்கும் உள்ள வேற்றுமையை மீண்டும் கண்டு கொள்வீர்கள். இதோ சூளையை போல் எரியும் அந்த நாள் வருகின்றது. அப்பொழுது ஆணவக்காரர் கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் போடப்பட்ட சருகு ஆவர். வரப்போகும் அந்த நாள் அவருடைய வேரையோ கிளையையோ விட்டு வைக்காது, முற்றிலும் சுட்டெரித்துவிடும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் என் பெயர் கஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். அவனுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோரே பேறு பெற்றோர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழியின் இல்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்வுறுவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. Hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதியினர் செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறைவசனங்கள் 5-13 முடிய. அக்காலத்தில் இயேசு சீடர்களை நோக்கி கூறியது, உங்களுள் ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா, 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு, என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கிறார், அவர் கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்வதாக வைத்துக் கொள்வோம். உள்ளே இருப்பவர், எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டி யாயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் அவர் விடாப்பிடியாய் கதவை தட்டி கொண்டே இருந்தால், அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். பிள்ளை மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேளை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நறுக்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஜெபிக்கின்ற ஜெபமானது எத்தகைய பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகின்றார். அன்பானவர்களே, நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய ஜெபமானது விடாமுயற்சியோடு கூடிய ஒரு ஜெபமாக இருக்கும். ஒருவேளை ஜெபித்து விட்டு ஐயோ கிடைக்கலையே அப்படின்னு நாம் மனமுடைந்து விடாமல் தொடர்ந்து ஜெபிப்பதாக இருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அழகான ஓமையின் வழியாக தன்னுடைய நண்பன் என்பதற்காக அல்ல, மாறாக அவன் கொடுக்கின்ற தொல்லையின் பொருட்டாவது அந்த நண்பன் அவனுக்கு கொடுப்பார் என்பதை சுட்டி காட்டுகின்றான். இதன் வழியாக நம்முடைய தொல்லையின் பொருட்டாவது கடவுள் கண்டிப்பாக நம்ம கொடுக்க வேண்டும், அப்படிப்பட்டதாக நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். அதாவது ஜெபிக்க தெரிந்தவன் கடவுளையே ஆம் என்று சொல்ல வைக்கின்றான் என்று சொல்லுவார்கள். எனவே நாம் தொடர்ந்து ஜெபிப்பதன் வழியாக நம்முடைய நல்ல தேவைகளுக்காக, உண்மையான தேவைகளுக்காக கடவுளையே ஆம் என்று சொல்ல வைக்க முடியும். அன்பார்ந்தவர்களே, ஆதியாகமம் 32 அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது யாக்கோபு ஒரு ஆடவரோடு போரிடுவார். அந்த போரின் முடிவிலே அவரோடு போரிட்ட அந்த மனிதர் தோற்கின்ற நிலையிலே ஓடுகின்ற பொழுது அந்த யாக்கோபு விடாப்பிடியாய் அவரை பிடித்து எனக்கு ஆசீர் வழங்கி செல்லும் என்று சொல்லுவார். இறுதியாக இறை ஆசிரியர் யாக்கோபு அவரிடமிருந்து பெற்றுக் கொள்வார். எனவே போரிட்டு தன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர், விடாப்பிடியாய் தன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர் யாக்கோபு அவர்கள். அப்படி நம்முடைய ஆன்மீக வாழ்விலே, ஜெப வாழ்விலே நாம் இருக்க வேண்டும். அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்கா நற்செய்தி 18:7 மிக அழகாக சொல்வார், தான் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தன்னை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது, வேண்டுகின்ற பொழுது இறைவன் கொடுக்காமல் இருப்பாரா என்ற கேள்வி எழுப்புகின்றார். அன்பார்ந்தவர்களே, நாம் ஒவ்வொருவருமே இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். எனவே நாம் ஒவ்வொரு முறையும் ஆண்டவரை நோக்கி நம்முடைய ஜெபங்களை எழுப்புகின்ற பொழுது கண்டிப்பாக இறைவன் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவார். எனவே நம்முடைய ஜெபம் என்றும் ஒரு நம்பிக்கை இழந்த ஜெபமாக இல்லாமல், நம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு தொடர்ந்து ஜெபிக்கின்ற ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். யார் இந்த விடாமுயற்சியோடு ஜெபிக்கின்றார்களோ அவருடைய தேவைகள் தான் அதிகமாக
காலமாக நிறைவேகிறது. குறிப்பாக நம்முடைய திருத்தலத்திலே பார்க்கின்ற பொழுது பல சாட்சியங்களுடைய வார்த்தைகள் இதாதான் இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து இந்த அன்னையை நோக்கி வருகின்றோம், இந்த அன்னையின் பாதத்தை அண்டி வருகின்றோம். அந்த விடாமுயற்சி, அந்த தொடர் தேடல் தான் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றியது என்று சொல்லுகின்றார்கள். எனவே அன்பானவர்களை, எனவே நாமும் ஜெபிக்கின்ற பொழுது நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். இன்றைய லட்சதி வாசத்திலே ஆண்டவர் இயேசுக்கு சொல்லுகின்றார், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பது. கேளுங்கள் என்றால் ஒரு முறை மல்லுமல்ல, கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், தட்டி கொண்டே இருக்க வேண்டும், தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஜபமாக இருக்க முடியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை நம்முடைய ஆன்மீக வாழ்வில் பின்பற்றுவோம், தொடர்ந்து ஜபிப்போம். என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். சகோதர சகோதரிகளை நாம் அனுப்ப கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடி ஜெபியுங்கள். இறைவா உமக்கு ஏற்புடைய ஒழியும் புரிவதில் ஒன்றாக இணைந்திருக்கும் மக்கள் நாங்கள் நன்றி பெருக்கோடு கொண்டு வந்திருக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். உமது கட்டளைப்படி நாங்கள் கொண்டாடும் மறு நிகழ்ச்சி வழியாக உமது மீட்பு பணி தொடர்ந்து நடைபெறவும் அதனால் நாங்கள் உமது அருளே வளர்ச்சி அடையவும் அருள் வீராக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இன்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலங்கணிந்து உலகன் மீது அன்பு கொண்டு எங்களுக்கு மீட்பரை அனுப்பினீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களை போன்று வாழ்க்கை நடத்த திருவளமானார். இவ்வாறு நீர் திருமகனிடம் செலுத்திய அன்பை எம்மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீண்டும் பெற்றுக் கொண்டோம். ஆகவே இறைவா, வான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது, பூமியும் அதுவே நிறைய நிறைந்துள்ளது.
வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியின் குழந்தை காணிகைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்வனவாக. அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே உணவருந்து ஏற்றேன் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடரு கலைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஏதனும் விசுவாசத்தின் மறை பொருள் இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் முழு திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயர் அந்தோணியானந்தராயர் ஏனைய ஆயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் பொதுநிலையினர் குறிப்பாக உம்மீது கொண்ட நம்பிக்கையினால் தொடர்ந்து உம்மை நாடி வருகின்ற இங்கிருக்கின்ற அனைத்து இறை மக்களையும் நினைவு கூர்ந்திருளும். உம்முடைய ஆசிற்காக உம்முடைய அருளுக்காக உம்முடைய வல்லமைக்காக ஜெபிக்கின்ற பொழுது நீரே அவர்கள் துணையாக இருப்பீராக. மேலும் சிறப்பாக தொலைக்காட்சியின் வழியாக இணையதளத்தின் வழியாக இத்திருப்பலியை காணுகின்ற ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்திரளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திரளும். உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணீத்தாயான ஆட்சி மிக்க மரியால் அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர் புனித அப்போஸ்தலர் இவ்வுலகில் முக்குகுந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீர்த்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். Yeah.
ஆண்டவரே, தீமையானத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமெடி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவடம் கொள்வீதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானம் தெரிவித்து மகிழ்வோம். சமாதானம். இதோ இறைவரின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், தன்னை தொடர்ந்து தேடி வருகின்ற ஒவ்வொருடைய தேவைகளையும் நிறைவேற்றுகின்ற இறைவன், அவர்களோடு வாழ்கின்ற தேவன், இவருடைய விருந்துக்கு அழைக்கி பெற்றவர் பேறு பெற்றோர்
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றியருளும். உடைந்தவை ஊர்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றியருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தியருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தியருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பண்பின் நூற்றாகி இறைவா, நாங்கள் கொண்டாடிய திருமணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவை உணவாக உட்கொண்ட நாங்கள் மென்மேலும் அவராகவே மாற செய்தரலும். எங்கள் வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளும் சிறப்பாக எங்களது குடும்ப வாழ்க்கையிலும் கிறிஸ்துவின் மனநிலையை நாங்கள் எமதாக்கிக் கொண்டு ஒருவரை ஒருவர் ஏற்று ஒன்றிணைந்து வாழ தாரும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசிர் பெற்ற மக்களாய் சென்று வாருங்கள், திருப்பணி நிறைவேறிற்று.
ஆசவம் திருப்பதி நினை கூறப்பட்ட கத்துக்களுக்காகவும் எண்ணிக் கொள்வோம். ஆகும் பரலோகத்திலே எங்கள் பிதாவே, உடைய நாம் மோசிக்கப்படுவதாகவும் உடைய ராஜ்யம் வருவோம், உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல லோகத்திலும் செய்யப்படுவதாகவும். எங்கள் அனுப்பின உணவை எங்களுக்கு சிறைத்தருளும், எங்களது தீமை சிறுவில்லை, நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருளும், எங்களை சோதனையில் விடாதே, தீமையில் ரட்சித்திருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க்கை கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, நிறைந்த உம்முடைய திருவேஷின் மொழியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, பிதாக்கும் சோனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாகதாக. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாவின் மாசற்ற திருஹிருதயமே, புனித சுசெய்யப்பரே, புனித குழந்தை இயேசுவின் தரிசன மாலை, எங்கள் பாதுகாவலான சகல சமனசுகளையும் பேரால் ஆமென். மரியே வாழ்த்து.